கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொண்டை அடைப்பான் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சுகாதாரத்துறை தடுப்பூசிகள் பிரிவு இணை இயக்குனர் அடங்கிய மருத்துவக் குழுவினர் திடீர் ஆய்வு செய்தனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொண்டை அடைப்பான் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த சிறுவன் அண்மையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கோவை ஈரோடு மாவட்டங்களைச் சார்ந்த மேலும் 11 பேர் தொண்டை அடைப்பான் நோய் பாதிப்புக்குள்ளாகி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை ஈரோடு மாவட்டங்களில் தொண்டை அடைப்பான் நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தொண்டை அடைப்பான் நோயால் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சுகாதாரத்துறை தடுப்பூசிகள் பிரிவு இணை இயக்குனர் சி குமார் உட்பட 3 பேர் அடங்கிய மருத்துவக் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மாநில நோய் தொற்றில் பிரிவு அதிகாரி கே துரைராஜ், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதன்மை மருத்துவர் எஸ் ரகுநந்தன், கோவை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பிஜி பானுமதி, கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவர் பூமா, மருத்துவர் குமார் ஆகியோர் உடனிருந்தனர். தொண்டை அடைப்பான் நோயானது இப்பொழுது ஒரு 10 பேருக்கு ஏற்பட்டு நம்முடைய கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஃபர்தராக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது என்னென்ன மாத்திரைகள் மருந்துகள் தேவைன்றது பார்க்குறதுக்காகவும் நம்ம சென்னையிலேருந்து ஒரு குழு வந்து ஒரு 3 பேர் சென்ற குழு வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா ஃப்ளட்டில் வந்து கேரளாவில் வந்து 600 கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. ஸோ அங்கே நம்ம கேரளா பாலக்கடை வரைக்கும் வந்த கேஸ் அங்கே வந்து நம்ம மாறி மாறி வரதுனால அங்கேருந்து நமக்கு வந்து கேஸ் இங்கே வந்திருக்கு. அது ஒரு காரணம், அதான் முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தடுப்பூசி வந்து போட மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களாலேயே வந்து திருப்பி அந்த குழந்தைங்க தான் வந்துட்டு இருக்கு. இப்போ யாராலும் தடுப்பூசி போட மாட்டோன்னு மறுத்தாங்களோ அந்த குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டுருக்கு. இன்ஜெக்ஷன் இம்யூனேஷன் அகேன்ஸ்ட்டாக ஒரு குரூப் வந்து 2-3 வருஷமாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் டெலிவரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் பார்க்கும் போதில் வந்துட்டு அதையும் பிடிச்சி நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்களால வர்றதா வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா தமிழக அரசு சார்பாக பொதுமக்கள் அனைவரும் இந்த மாதிரி நம்ம தமிழக அரசுலேருந்து டாக்டர்ஸு நர்சஸ் அவங்கவுங்க வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஊசி போட வரும்போதும் அவங்க வந்து தடுப்பூசி போடுறத வந்து போட்டுக்கணும். ஹில்லி ஏரியா மலைப்பிரதேசத்துக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இந்த மாதிரி வந்து சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ப்ளஸ் வந்து பிளைன்ஸ் ஏரியான்னு போட்டு 3 ஸ்ட்ராட்டஜி பண்ணி 3 இடத்துலையுமே இன்டென்சிவாக வந்து நாங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு இந்த எல்லா தமிழ்நாட்டிற்கு எல்லா குழந்தைங்களுக்கும் செப்டம்பர் 22 அந்த தேதிக்குள்ளே வந்து இந்த டிபிடி ஊசி நம்ம இன்ஃபெக்ஷன் மட்டும் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி கேஸ் வருது அவங்களுக்கு மட்டும் போடுறதுக்காக பண்ணியிருக்கோம். பட் ரொட்டீன் இம்யூனைசேஷனை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம்.